வணக்கம் ஸ்டூடண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 3.3 ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் ஆல் த ஆங்கிள்ஸ் பிட்வீன் 0° அண்ட் 360° விச் சாட்டிஸ்ஃபை த ஈக்குவேஷன் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 3/4. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 3/4 கொடுக்குற மாதிரி இருக்கிற என்னென்ன ஆங்கிள்ஸ்க்கு அந்த வேல்யூ வருமோ அது அத்தனை கிளம்பி சொல்லியிருக்காங்க. இது எதுக்குள்ளேன்னா 0°லேருந்து 360° இருக்க அத்தனை ஆங்கிள்ஸையும் கிளம்பி சொல்லியிருக்காங்க. சரியா கண்ணா? ஸோ ஃபஸ்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 3/4 கொடுத்துருக்காங்களா? ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னு என்ன வரும்? சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் மைனஸ் ரூட் 3/2 வந்துருமாக்கண்ண. ஸோ நம்ம கேட்குறவே நமக்கு தெரியும் எங்கெல்லாம் சைன் பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்குங்கிறது இல்லையா? ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், இங்கே ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஸோ ஃபஸ்ட் குவாட்ரன்ட்லேயும் செகண்ட் குவாட்ரன்ட்லேயும் சைன் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ ப்ளஸ் ரூட் 3/2 ஃபஸ்ட் குவாட்ரன்ட்டோட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும், செகண்ட் குவாட்ரன்ட்டோட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். சரியா கண்ணா? அண்ட் மைனஸ் ரூட் 3/2 வந்து தேர்ட் குவாட்ரன்ட்டோட ஆங்கிளும் ஃபோர்த் குவாட்ரன்ட்டோட ஆங்கிள், அதே அங்கே ரெண்டு தான் அது சைன் வந்து நெகட்டிவாக இருக்கும். சரியா கண்ணா? இப்போ நமக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூக்கு மட்டும்தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து நெகட்டிவ் வேல்யூக்கும் சேர்த்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா அவங்க 0°லேருந்து 360 வரைக்கும் கேட்குறப்ப 4 குவாட்ரன்ட்டோட ஆங்கிளும் தான் கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கணும், வேல்யூ வச்சு ஆங்கிள் கண்டுபிடிக்கணுன்னாவே நீங்கள் வந்து 90-270 ரேஷியோவை எடுக்காதீங்க. அந்த ஃபார்முலாவை 180-360, அதாவது ஃபஸ்ட் குவாட்ரன்ட்டோட ஆங்கிள் வந்து நம்ம 360 ப்ளஸ் தீட்டான்னு பிரிப்போம், 90 மைனஸ் தீட்டானும் பிரிப்போம் இல்லையா? செகண்ட் குவாட்ரன்ட் வந்து 90 ப்ளஸ் தீட்டா, 180 மைனஸ் தீட்டா. அண்ட் தேர்ட் குவாட்ரன்ட் வந்து 180 ப்ளஸ் தீட்டா, 270 மைனஸ் தீட்டா. அண்ட் ஃபோர்த் குவாட்ரன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 270 ப்ளஸ் தீட்டா, 360 மைனஸ் தீட்டான்னு வரும். அண்ட் வெறும் மைனஸ் தீட்டான்னு வரும். இது நமக்கு தெரியும். இப்போ நமக்கு தீட்டா வந்து ஃபஸ்ட் குவாட்ரன்ட்டோட ஆங்கிள் வேணும்னா சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து ரூட் 3/2 இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் குவாரண்ட்டாக ஏன்னா பாசிட்டிவ் வேல்யூ ஃபஸ்ட் குவாரண்ட்டாகவும் இருக்கலாம் செகண்ட் குவாரண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் குவாரண்ட்டோட ஆங்கிள் வேணும்னா நமக்கு இருக்கிறத அப்படியே எடுத்துக்க வேண்டியதான் தீட்டா. ஸோ என்ன ஆங்கிளுக்கு வந்து ரூட் 3/2 வரும் சைனு 60° ஆக்கணே, விச் இஸ் ஈக்குவல் டு சைன் 60°யா? ரூட் 3/2 60°. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60°. இது வந்து ஃபஸ்ட் குவாரண்ட்டோட ஆங்கிள், ஃபஸ்ட் குவாரண்ட்டு. சரியா? பாசிட்டிவாக இருக்குன்னா அது செகண்ட் குவாட்ரன்ட்லேயும் அதே ஆங்கிள் தான் கிடைக்கும். ஸோ செகண்ட் குவாட்ரன்ட் வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 180 மைனஸ் தீட்டானு எழுதலாம். சரிதானே? அப்போ இன்னொரு ஆங்கிள் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 60. இங்கே வந்த ஆங்கிளை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ 180 மைனஸ் 60 எனக்கு என்ன 120? இந்த தீட்டா வந்து எந்த இதில் இருக்குது? இட் லைஸ் இன் செகண்ட் குவாட்ரன்ட். புரியுதா? நம்ம இந்த மாதிரி ஆங்கிள் கண்டுபிடிக்கிறப்ப 90 யூஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே இந்த 180-360 யூஸ் பண்ணிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரியா? ஃபஸ்ட் குவாட்ரன்ட்டோட ஆங்கிள் வந்து 60°. செகண்ட் குவாட்ரன்ட்டோட ஆங்கிள் வேணுன்னா அந்த ஃபஸ்ட் குவாட்ரன்ட்டோட கிடச்ச ஆங்கிளை வந்து 180°லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ 180 மைனஸ் 60 என்ன வருது? 120°. இது பாசிட்டிவ் வேல்யூக்கு. அதுவே நெகட்டிவ் வேல்யூ பாருங்கள், சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 3/2 வருதாக்கண்ணு. ஸோ அதே தான் மைனஸ் ரூட் 3/2 உங்களுக்கு மைனஸ், அதாவது தேர்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரன்ட். இப்போ தேர்ட் குவாட்ரன்ட்டை நம்ம வந்து 180 ப்ளஸ் தீட்டான்னு போடுவோம். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 ப்ளஸ் ரூட் 3/2. என்ன ஃபஸ்ட் குவாட்ரன்ட்டில் வந்தது தான் நம்ம எடுக்கணும். இங்கே நெகட்டிவ் வந்து எந்த குவாட்ரன்ட்னு ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் நமக்கு டிகிரி கண்டுபிடிக்க இந்த ரூட் 3/2 மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். சரியாக்கண்ணே? ஸோ குவாட்ரன்ட்டை வச்சு நம்ம வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபஸ்ட் குவாட்ரன்ட் ஆங்கிள் என்ன? 60°யா? அப்போ 180 ப்ளஸ் 60 வரும். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 240 வந்துருமா கண்ணே? 240°. அடுத்தது இது வந்து எந்த குவாட்ரன்ட்டு? தேர்ட் குவாட்ரன்ட்டோடது. தேர்ட் குவாட்ரன்ட்டோட ஆங்கிள் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் குவாட்ரன்ட்டுக்கு நமக்கு ஏன்னா ஃபோர்த் குவாட்ரன்ட்லேயும் வந்து சைன் தீட்டா நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ ஃபோர்த் குவாட்ரன்ட் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா 360 மைனஸ் தீட்டா ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. அப்போ 360 மைனஸ் 60 போடுங்க. 360 மைனஸ் 60 என்ன வரும்? 300 வரும். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 300. இது வந்து ஃபோர்த் குவாட்ரன்ட். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 4 ஆங்கிள் கண்டுபிடிச்சிருக்க மாக்கணே. ஸோ இந்த 4 ஆங்கிளுமே அவங்க கேட்டிருக்க 0°லேருந்து 360 தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சரிதானே? ஸோ ஒவ்வொரு குவாட்ரன்ட்டில் இருக்கிற ஆங்கிள்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். புக்கில் ஆனால் வந்து ரெண்டு குவாட்ரன்ட்டோட ஆங்கிள் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. பட் அவங்க கேட்குறது வந்து 360 வரைக்கும் கேட்குறதுனால நம்ம ஃபுல்லாகவே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஆன்சர்.